அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை, 21/9/2024. இந்த நாளில் பெருமாளை வழிபடுறவங்க அனைவருக்கும் பெருமாளுடைய அனுகிரகமும் லக்ஷ்மி தாயாரோட பரிபூர்ண ஆசியும் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம அனைவரும் வேண்டிக்கிட்டு இந்த பதிவுக்குள்ளார போகலாம். ஆஸ் யூஷுவல், பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் செய்வதன் மூலம் நிச்சயமாக, இந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பெருமாளுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ஏன்னா நம்ம செய்ய போகிற விஷயம் அப்படிப்பட்டது. பெருமாள், பெருமாள் கோவில் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது அங்கே தரக்கூடிய தீர்த்தமும் நம்ம தலையில் வைக்கக்கூடிய சடாரியும் தான். ஏன்னா துளசி தீர்த்தத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தினந்தோறும் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே தரக்கூடிய துளசி தீர்த்தத்தை அருந்துவதால் நம்முடைய எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏன்னா இந்த வெப்பம், இந்த காலம் அப்படிங்கிறது வெப்பம் குறைந்து மழை வரக்கூடிய காலம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சித்திரை மாதிரி இப்போ வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் அசைவத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அற்புதமான நாளில் நம்ம துளசி செடிக்கு அடியில் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். துளசி அப்படின்னாலே ஒப்பில்லாதது, அதற்கு நிகர் எதுவுமே கிடையாது, ஒரு தெய்வீக மூலிகை அப்படின்னு தாங்க அர்த்தம். இந்த துளசியில் எத்தனை எத்தனை பேர் வசிக்கிறாங்க, எப்படி வந்து கோமாதால 33 கோடி தேவர்கள்லாம் வசிக்கிறார்களோ அதே போல துளசியோட நுனியில பிரம்மனும் நடுப்பகுதியில் பெருமாளும் அடியில் வந்து சிவபெருமானும் வசிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த துளசியில் வந்து நிறைய அஸ்வினி குமாரர்கள், ருத்ரர்கள், 8 வசுக்கள் அதை மாதிரி நிறைய பேர் வந்து வசிக்கிறாங்க. ஸோ இந்த துளசியை நம்ம ஒரு மாடம் அமைத்து அந்த துளசி மாடத்தை சுத்தமாக பராமரிக்கும் பொழுது நம்ம வீட்டில் எந்த வித தீய சக்திகளும் அண்டாது. அப்படி வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். சில பேர் வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும், அல்லது முற்றத்தில் இருக்கும், அல்லது கொல்லைப்புறத்தில் இருக்கும். காற்றோற்றமான இடங்களில் மட்டும்தான் நம்ம துளசியை வச்சு பராமரிக்கணும். யார் ஒருத்தவங்க தினந்தோறும் துளசி மாடத்தில் விளக்கி ஒன்று ஏற்றி காலையோ அல்லது மாலையோ விளக்கேற்றி அதை வளம் வந்துட்டுருக்குறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் வந்து நிச்சயமாக ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது. அந்த வீட்டு தலைவியோ அல்லது யாராவது பொறுப்பானவங்க இதை வந்து சுத்தபத்தமாக தினந்தோறும் குளிச்சுட்டு நம்ம துளசியை சுற்றி வருவது, வளம் வந்து அதை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இத்தகைய துளசி செடியை வந்து நம்ம ஒழுங்காக பராமரிக்கணும். ஒழுங்காக பராமரிக்கணும்னா எந்தெந்த நாளில் நம்ம அதை பறிக்கக்கூடாதோ அந்த நாளில் நம்ம அதை தொடக்கூடாது. அதே போல் துளசி மாடத்தில் இருக்கக்கூடிய துளசி செடியை நம்ம தினந்தோறும் பூஜைகளுக்கு பறிக்கக்கூடாது. மற்ற ஏதாவது நீங்கள் துளசி வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பூஜைக்கு பறிக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் பொழுது சாய்ந்ததுக்கப்புறம் துளசியை பறிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை, துவாதசி, பௌர்ணமி போன்ற தினங்களில் பறிக்கக்கூடாது. நகம் வந்து அதில் படக்கூடாது அப்படின்னு நிறைய சாஸ்திரங்கள் வந்து துளசி செடியில் இருக்குது. அத்தகைய துளசி செடிக்கு அடியிலனா நீங்கள் துளசி செடியை வந்து எடுக்கலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து மண்ணை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை அதற்கு அடியில் வச்சு பாருங்கள். அந்த ஒரே ஒரு மகத்துவமான அற்புதமான ஒரு பொருள், ஒரு சக்கரம், ஒரு ஓடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுதாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கோமதி சக்கரம். மகத்தான ஒரு பொருள், நிறைய பொருளோட மகத்துவம் நம்மளுடைய மக்களுக்கு தெரியறது கிடையாது. ஆனால் அப்படியான ஒரு பொருள் தான் இந்த கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரத்தை யார் ஒருத்தவங்க முறையாக வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். தடைகள் எல்லாம் நீங்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அவர்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோமதி சக்கரத்தை உங்களுடைய பூஜை அறையில் ஒரு சிகப்பு நிற துணி போட்டு அதற்கு மேலே 5ஓ 7ஓ 9ஓ வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். இந்த சக்கரம், அந்த சுழி வந்து
மேல் நோக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அந்த சுழியை வந்து நம்ம மறைக்காமல் ஒரு பொட்டு வைக்கலாம், பக்கத்தில் வந்து பூ வச்சு நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உத்தமம். இன்னைக்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு கோமதி சக்கரம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றே ஒன்றுத்த நீங்கள் துளசி செடிக்கு கீழே கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு இதை வந்து புதைத்து வைங்க போதும். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க பல பேர் வீட்டில், எங்கள் வீட்டில் துளசி செடியே இல்லையே நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் துளசி செடி வாங்கினாலே அவ்வளோ புண்ணியம் வந்து உங்களுக்கு சேருங்க, பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதை வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது நர்சரி இருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் போய் வாங்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது வெளியில் இருக்காங்கன்னா அவங்க வரும்போது ஒரு துளசி செடியை வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும், வீட்டில் எதுவும் அசைவம்லாம் சமைச்சிருக்கக்கூடாது. அப்படியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அப்படி வாங்கி அதற்கு அந்த மண்ணுக்கு கீழே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கோமதி சக்கரத்தை புதைத்து வைத்தாலே போதும். ஆனால் நீங்கள் வந்து இதை சூரியன் மறைவதற்கு முன்பு, ஒரு 6 மணிக்கு முன்பு நீங்கள் செய்வதாக இருந்தால் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளறிட்டு நீங்கள் இதை புதைத்து வைக்கலாம். இல்லைங்க, இந்த பதவியே நான் வந்து ஒரு 7 மணி போல தான் பார்த்தேன், நான் இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாது, இன்றைக்கி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் துளசி செடிக்கு பக்கத்தில் ஒரு கோமதி சக்கரத்தை மட்டும் வச்சிடுங்க, மண்ணெல்லாம் நீங்கள் கிளற வேண்டாம். மறுநாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ எப்போ வேணாலும் உங்களுக்கு நேரம் இருக்கும்பொழுது நீங்கள் தாயாரையும் பெருமாளையும் மனதார வேண்டிக்கிட்டு, எங்களுக்கு உங்களுடைய பரிபூர்ண ஆசி வேண்டும், பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எதுவுமே இருக்கக்கூடாது, எந்தவித தடைகளும் எங்களுக்கு இருக்கக்கூடாது, எங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா பிரகாசமாக இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு நல்ல செல்வ செழிப்போடு நாங்கள் இருக்கணும், எங்களுக்கு 16 செல்வங்களும் வந்து சேரணும்னு வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் புதைச்சி வைங்கங்க. இதை எதுக்கு நான் வந்து இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துளசி அப்படிங்கிறது சாட்சாத் பெருமாளை தான் நம்ம வந்து துளசியாக மூலிகை வடிவமாக நம்ம வழிபடுறோம். இப்போ தெய்வத்துக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து மலர்கள் சூட்டி விளக்கு ஏற்றி அதை வந்து வளம் வருவோமோ அதே போல தான் நம்ம துளசியை வழிபாடு, துளசி வழிபாடு, துளசி கல்யாணம், அந்த துளசி மாடத்துக்கு வஸ்திரம் சாத்தி அதற்கு வந்து நம்ம திருமணம், துளசி என்பது ஒரு பெண், அதுக்கு தான் திருமணம்லாம் நம்ம செஞ்சு வைக்கிறோம். அதனால் இந்த துளசி செடிக்கு கீழே பெருமாளோட அம்சமான இந்த கோமதி சக்கரத்தை, இந்த தன ஆகர்ஷண பொருளை நம்ம வைக்கும் பொழுது நிச்சயமாக பல வகையான நன்மைகள், பல வகையான அனுகூலங்கள் நமக்கு கிடைக்குங்க. அதனால் இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் இதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை வச்சதுக்கப்புறம் அது என்னாச்சு எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறோம்னா அதுக்கு கீழே நம்ம சோழிகள் வைக்கிறோம், கோமதி சக்கரம் வைக்கிறோம், நவரத்ன கற்கள் வைக்கிறோம், பஞ்சலோகம் வைக்கிறோம், அதே போல தான் இதுவும். ஸோ நீங்கள் வேறு ஜாடிக்கு மாற்றும்போது இந்த பொருளையும் சேர்த்து நீங்கள் மாற்றிக்கோங்க. யார் இப்போ புதுசாக வைக்கிறதா இருந்தாலும் இந்த ஒரு பொருளை வச்சு நீங்கள் துளசி அதற்கு மேலே வையுங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த வாரம் செய்ய முடியாதவங்க நீங்கள் அடுத்த வார சனிக்கிழமையிலேயோ அல்லது அதுக்கு அடுத்த வார சனிக்கிழமையிலேயோ இதை வந்து நிச்சயமாக செய்யுங்க. நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத நல்ல அனுகூலங்கள் உங்களுக்கு வருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.